தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரியில் இருக்கிற கவுன்சிலிங் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டாக் மூலமாக தான் நமக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு தெரியும். சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படி அவங்க தான் வந்து நமக்கு கவுன்சிலிங்கை காண்டாக்ட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும். த்ரோட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸு இது அதெல்லாம் நீட் இல்லாத கோர்சஸ், அதாவது நீட் பேஸ்டு கோர்சஸ் நான் நீட் பேஸ்டு கோர்ஸ்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்து நமக்கு கவுன்சிலிங் நடத்திட்டுருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வருடம் 2021-2022 கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சென்டாக் அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். நான் அட்மிஷன் கமிட்டிக்கிட்ட பேசியிருந்த போதும் எனக்கு அதுதான் சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் வந்து நம்ம அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்கன்றது டீட்டெயில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவுடனே நம்ம சேனலை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் வந்து நமக்கு சென்டாக் மூலமாக வந்து என்னென்ன கோர்ஸ் கொடுத்தாங்க, நான் நீட் கோர்சஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும், அது எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபீஸ் டீட்டெயில் உட்பட எல்லாமே சேர்த்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏ டு இசட் எல்லா விஷயத்திலும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 அல்லது 3 வீடியோக்களாக கூட இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைக்கான வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலேஜில் என்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் பொருந்தும். பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம இதில் சேர்த்தே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் தான் இந்த சென்டாக்குரிய கவுன்சிலிங் நமக்கு நடக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட எப்போ நமக்கு தெரியும், எப்போ வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க, வேறு எந்த டீட்டெயில் தான் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இமெயில் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே இதில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அண்டர் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி எம்ஆர்ஐடி, பிஃபார்ம், பிடெக், பிஏஎல்எல்பி, பிஎஸ்சி ஹானர் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர் ஹார்டிகல்ச்சர். ஸோ இந்த கோர்ஸ் மட்டும்தான் வந்து நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன அப்படின்றது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதனுடைய டீட்டெயில் ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அப்படின்றது என்னென்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பிஎஸ்சி நர்சிங் நமக்கு தெரியும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இது நர்சிங், அதே போல் எம்எல்டி, எம்எல்டின்றது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது, எம்ஆர்ஐடி பிஎஸ்சி எம்ஆர்ஐடி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் மெடிக்கல் ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது, பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இது மாதிரி வந்து அந்த டீட்டெயில் வந்து நம்ம என்னென்னன்றது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 16 கோர்ஸ் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் அவைலபிள் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, இந்த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டரல் என்ட்ரி உட்பட எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. லேட்டரல் என்ட்ரி என்னன்றது பின்னாடி அந்த சீட் மேட்ரிக்ஸ் உள்ளே வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அண்ட் ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் காலேஜஸில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க, எந்தெந்த காலேஜில் நமக்கு கிடைக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், இதான் வந்து நமக்கு பிவிஏஹெச் அப்படின்னு சொன்னால வெட்டினரி சயின்ஸ் காலேஜ் பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான், இது குருமாம்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஷார்ட்டாக பெக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு பிள்ளைச்சாவடியில் இருக்குது. அதேபோல் பெருந்தலைவர் காமராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்காலில் இருக்கிறது, காரைக்கால் இது வந்து நெடுங்காடு அப்படின்ற இடத்துல வந்து இது இருக்குது. ஸோ மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சயின்ஸ் புதுச்சேரி, இது வந்து கவர்மெண்ட்டுடைய நர்சிங் காலேஜ், பெரும்பாலும் நர்சிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ்லாம் இங்கே தான் நமக்கு நடக்கும். இது இந்திரா நகர் கௌரிமேட்டில் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் ஆஃப் புதுச்சேரி, இது மாத்தூர் ரோடில் காலப்பட்டில் இருக்குது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இது வந்து காரைக்கால் இருக்குது அக்ரிகல்ச்சர் காலேஜ். ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹேயில் இருக்குது, இது பாண்டிச்சேரி அப்படின்றது ஆயுர்வேதா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து மாஹேயில் தான் படிக்க முடியும், வேறு எங்கேயுமே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அதே போல் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் ஃபஸ்ட்டு நான் சொன்னது இந்த 7 காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது இன்ஜினியரிங் எந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் எது, நமக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் எது அப்படின்ற டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஆச்சாரியா இன்ஜினியரிங் காலேஜ் வெளியினூர், ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது கன்னியக்கோவிலில்,
அதேபோல் பாரதியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்காலில் இருக்குது, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்குது, தென் கிறிஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரி அப்படின்னு சொல்கிறது வந்து ராமநாதபுரம் ரெவென்யூவில் நமக்கு இருக்குது, வில்லியனூரில். ஸோ மணக்குள விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கலித்திருத்தால் குப்பம் இருக்குது. அதேபோல் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி இது வந்து ஆஃப் கேம்பஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறது, தென் ராக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அருமார்த்தபுரம் அப்படின்ற அந்த ஊர்லேயும், ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கிறது, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து திருக்குன்னூரோடு மன்னாடிப்பட்டில் இருக்கிறது, ஸ்ரீ கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து பாகூரில் இருக்குது, அதே போல் வந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் புதுச்சேரி மதகடிப்பட்டில் இருக்கிறது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அரியூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஸோ அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங் பாராமெடிக்கல் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் காலேஜஸில் பார்ப்போம், ஏஜ் பத்மாவதி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி அருமார்த்தபுரம், காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் இது வந்து மூலகுளம், அதாவது அங்கே மூலகுளத்தில் இருக்குது பாண்டிச்சேரியில், நர்சிங் பிம்ஸ் வந்து காலாப்பட்டில் இருக்குது, அதேபோல் இந்திராணி காலேஜ் ஆஃப் நர்சிங் அரியூரில் இருக்கிறது, கஸ்தூரிபா காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பிள்ளையார் குப்பம் அப்படின்ற ஊர்லேயும், ராக் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறது சுல்தான்பேட்டில் இருக்கிறது, சபரி காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்கிறது கிருமம்பாக்கம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் நர்சிங் காலேஜஸ் கலித்திருத்தால் குப்பம் மதகடிப்பட்டில் இருக்கிறது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் நர்சிங் அரியூரில் வந்து 9 காலேஜஸ் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ முக்கியமாக வந்து இப்போ காலேஜஸில் வந்து செல்ஃப் நர்சிங்லேயே கவர்மெண்ட்லேயே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதே போல் வந்து காலேஜ் வைஸ் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அவைட் பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் வெட்டினரி சயின்ஸ் நான் சொன்னால் கவர்மெண்ட் காலேஜ், இது வந்து வெட்டினரி சயின்ஸ் நமக்கு வந்து இங்கே தான் வந்து நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க, அதை வெட்டினரி டாக்டர் நம்ம படிக்கிறாங்க இல்லையா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதில் 30 சீட் இருக்குது, இதில் வந்து லேட்டரல் என்ட்ரி கிடையாது. லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேட்டரல் என்ட்ரி என்ன, டிப்ளமோ முடிச்சுட்டு எய்தர் வந்து அவங்க ப்ளஸ் டூ முடிக்கிறாங்கன்னு சொன்னால் டிப்ளமோ முடிச்சுட்டு நேரடியாக செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க காலேஜில், அந்த மாதிரி செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா இட்ஸ் கால்டு லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஎஸ்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டரல் என்ட்ரி கிடையாது. அதே போல் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் பெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடெக்கில் 456 சீட்டு டைரக்ட் என்ட்ரியில் இருக்குது, லேட்டரல் என்ட்ரியில் 72 சீட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னாலே ராஜீவ்காந்தி அந்த பிபிஎஸ்சி இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து தான் அவங்க கொடுக்குறாங்க, அதுலேயும் இதுலேயும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க, அதுதான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரைக்காலில் இருக்கிறது 210 சீட்டு, லேட்டரல் என்ட்ரியில் ஒரு 15. மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் இதில் வந்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி கொடுப்பாங்க, அண்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங் நமக்கு இதில் இருக்குது, எம்எல்டி இருக்குது, எம்ஆர்ஐடி இருக்குது, பிஃபார்ம் இருக்குது. இது எல்லா கோர்ஸும் இந்த ஒரு 5 கோர்ஸஸ் சொன்னால் இந்த கோர்ஸை மட்டும்தான் வந்து மதர் தெரசா காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் கொடுக்குறாங்க. ஒன்றுக்குமே பிபிடியில் 26 சீட்டும், பிஎஸ்சி நர்சிங்கில் ஒரு 64 சீட்டும், பிஎஸ்சி எம்எல்டியில் 24, பிஎஸ்சி எம்ஆர்ஐடியில் வந்து ஒரு 16, பிஃபார்மில் 48, அதில் மட்டும்தான் வந்து நம்பர் ஆஃப் சீட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிற சீட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கோர்ஸ்லேயும் இல்லை மற்ற இதிலேயே சீட்டு வந்து வேக்கண்ட் எந்த அளவுக்கு ஆகுதோ அதை பொறுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கோர்ஸில் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றதை தான் மீன் பண்ணுறாங்க. அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் சட்டக்கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஏ எல்எல்பி இது வந்து பார்த்திங்கன்னா 57, தேர் இஸ் நோ லேட்டரல் என்ட்ரி. அதேபோல் பண்டிட் ஜவஹர்லால் காலேஜ் ஆஃப் நர்சிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்காலில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிஎஸ்சி ஹானர்ஸில் 60 சீட்டு, இது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டோட சேர்த்து தான். ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹேல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 சீட்டு கொடுக்குறாங்க, இதுலேயும் வந்து லேட்டரல் என்ட்ரி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்டக் கேம்பஸ் மூலமாக சென்டக் கவுன்சிலிங் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கின்ற சீட். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ வந்து பெருசாக போகும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் என்னென்ன சீட்டு அவைலபிள் இருக்குது, எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அது எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்தந்த ஒரு ஒரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலேயும் சேர்த்து எவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, பாண்டிச்சேரி சம்மந்தமான அனைத்து நியூஸும் உடனுக்குடன் உங்களுக்காக தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.